பல்வேறு தடைகளை தாண்டி தான் வருமானத்தை பெற முடியும் அப்படிங்கிறத டைலர் கோவன் சொல்லியிருக்காங்க காஸ்ட்டுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவு ரெவென்யூ வருமானம் அதாவது இன்கம் இதை பார்த்தா நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் தெர் ஆர் த டூ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் திஸ் லெசன் ஃபஸ்ட் ஒன் டு ஐடென்டிஃபை த காஸ்ட் இன்வால்வ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி கமாடிட்டி ஆர் சர்வீஸ் அண்ட் டு ப்ரெசன்ட் த வேஸ் இன் விச் இட் இஸ் யூட்டிலைஸ்ட் Combining with the revenue in the calculation of profit of the firm. And the second one, to point out how revenue is realized at the sale of the goods and services produced at the various types of market. So, first learning objectives, what have been said? What are the costs? What are the expenditure involved in the production of commodity? How it is utilized? And what, uh, what are the profit the firm is going to get?

பயன்படுத்திருக்காங்க அதோட ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதான் ஃபஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏ நம்ம உற்பத்தி பண்ண பொருட்களை பல்வேறு மார்க்கெட்டில் விற்பதன் மூலமாக நமக்கு கொடுக்கிற எப்படி நமக்கு அந்த வருமானம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் சொல்லியிருக்காங்க இன்ட்ரொடக்ஷன் காஸ்ட் அண்ட் ரெவின்யூ அனாலிசிஸ் ரெஃபர்ஸ் டு எக்ஸாமினிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் and sales revenue of a production unit or firm under various conditions here cost when we produce any commodity how, many, how much expenditure has been done and after the production is over by selling the goods and service how much we are going to get as a profit that is called a cost and revenue analysis இங்கே வந்து காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா உற்பத்திக்காக ஆகக்கூடிய செலவு எவ்வளவு அதை தெரிஞ்சுக்க சொல்கிறது தான் காஸ்ட்டு அப்படி உற்பத்தி பண்ண பொருளை விற்பதன் மூலமாக நமக்கு கூடக்கூடிய வருமானம் இது ரெண்டுத்தையும் படிக்கிறது தான் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபேம் இஸ் டு ஏன் ப்ராஃபிட் அண்ட் நாட் டு மேக் லாஸ் ஹவவர் எ ஃபேம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் ப்ரைமரி டிட்டர்மைண்டு பை இட்ஸ் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ

நோக்கம் என்னவாக இருக்கும் ப்ராஃபிட்டை ஏன் பண்ணுறதாக தான் இருக்கும் லாஸை யாரு லாஸுக்காக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஃபங்க்ஷன் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த லாஸ் ப்ராஃபிட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம அந்த நிறுவனத்தினுடைய காஸ்ட்டு அந்த ஒரு பொருளை இப்போ ஒரு ப்ரொடக்ஷனில் நடந்தக்கூடிய செலவு எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அந்த பொருட்களை விற்றுறது மூலமாக நம்ம கிடைச்ச ரெவன்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்மளால் சொல்லிட முடியும் அதை சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் டி டிஃபைன்ட் ஆஸ் அடிஃப்ரன்ஸ் பிட்வீன் அண்ட் த டோட்டல் காஸ்ட் தட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் டோட்டல் டோட்டல் ரெவின்யூ அண்டு மைனஸ் டோட்டல் காஸ்ட் இது தெரிஞ்சால் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ப்ராஃபிட்டார் லாஸாங்கிறது நம்ம சொல்லிடலாம் அஸ் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ ஆர் இ வெரி இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ப்ரொடக்ஷன் பிஹேவியர் ஆஃப் யர் ஃபார்ம் இப்போ ஒரு ஃபேர்முடைய ஒரு நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ஷன் பிஹேவியரையும் சப்ளை பிஹேவியரும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அண்டு ரெவென்யூ அனாலிசிஸ் இது ரொம்ப தேவையாக இருக்குது காஸ்ட் அண்ட் ரெவென்யூ கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அந்த நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட்ட லாஸை பற்றி நம்ம சொல்ல முடியும் ஸோ இட் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டண்ட் காஸ்ட்டும் ரெவென்யூவும் நெக்ஸ்ட்டு காஸ்ட் அனாலிசிஸ் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்கேடு த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமோடிட்டி இப்போ மொத்தமாக எவ்வளோ செலவானுச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ண ஒரு கமாடிட்டியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவானுச்சுங்கிற சொல்கிறது தான் காஸ்ட் இப்போ காஸ்ட் அனாலிசிஸ்னா என்ன நம்ம காஸ்ட் தெரியுது சார் காஸ்ட் அனாலிசிஸ்னால் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் காஸ்ட் இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் ப்ரொடக்ஷன் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரொடக்ஷனில் நடக்கும்போது ஒரு ஒரு கமாடிட்டியிலே ஒன் ஆர் மோர் ப்ரொடக்ஷன் அதனுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது தான் காஸ்ட் அனாலிசிஸ் என்ன சார் என்ன பிஹேவியர் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட்டோட சைஸ் என்ன அவுட்புட்டோட சைஸ் என்ன அப்புறம் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்னா ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷனா அப்புறம் ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ்னால் இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய விலையை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அண்ட் அதர் எக்கனாமிக் வேரியபிள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் காஸ்ட் அனாலிசிஸ்னு பேர் புரியுதுங்களா அதை ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட் புட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்போ அவுட்புட்டுக்கும் அவுட்புட்டுக்காக நம்ம செஞ்ச செலவையும் நம்ம தொடர்புபடுத்தி படிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் என்னங்க காஸ்ட்டு ஃபங்க்ஷன்னு பேர் காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இது போல் எழுதலாம் சி ஈக்குவல் டு எஃப்எஃப் க்யூ அது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க டிசி ஈக்குவல் டு கியூ பவர் த்ரீ மைனஸ் எயிட்டீன் க்யூ பவர் டூ ப்ளஸ் நைன்டி ஒன் க்யூ ப்ளஸ் டுவெல் இங்கே வந்து சிங்கிறது எதை குறிக்கிதுன்னா காஸ்ட்டு க்யூங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட் புட்டை குறிக்குது அப்போ காஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆர் டெரைவ்டு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க காஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க டிரைவ்டு ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்லேருந்து பெறப்பட்ட ஒன்று உற்பத்தி நடந்ததுக்கு அப்புறந்தான் எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்ல முடியும் ஸோ உற்பத்தி நடக்காமல் காஸ்ட்டை சொல்ல முடியாது ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்லேருந்து பெறப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் டிரைவான ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால காஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க டிரைவ்டு ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த லெசனுடைய இந்த அப்போ அந்த காஸ்டினுடைய பேசிக் கான்செப்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போகிறோம்